இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்டி ஃபிட்டிங்கில் எப்படி ஒயர் கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதினாந்தீங்க மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கன் ஆன் வச்சுனா நான் இப்போ ஃபியூச்சரில் வீடியோ போடணும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்டி ஃபிட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 வாட்ஸ் எல்இடி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோஸ் கம்பெனி 20 வாட்ஸு. இது பார்த்திங்கன்னா 220 வோல்ட்லேருந்து 240 வோல்ட் வரையும் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 230 முதல் 240 வரை, அதாவது சிங்கிள் ஃபேஸில் ஏறியக்கூடியது. அடுத்து இது ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் வரும். இதில் பார்த்திங்கன்னா 2 வயர் இருக்கும், சைடில் எடுத்து வச்சுருப்பாங்க 2 வயர் இருக்கும். அதில் பார்த்தா ரெட்டு ஒன்று ப்ளூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு ப்ளஸ் மைனஸ்லாம் அதில் கிடையாது, ஓகேங்களா. இதில் எப்படி நம்ம ஒயர் கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 2 வயர் சில்க் ஒயர் எடுத்துக்கோங்க. சில்க் ஒயர் போதும், நீங்கள் 1 ஸ்கொயர் mm ஒயரையோ அதாவது கேஜ் அதிகமாக உள்ள ஒயர் நீங்கள் பயன்படுத்தவே தேவையில்லை, சில்க் ஒயர் நம்மளுக்கு போதும். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்க் ஒயர் எடுத்து இந்த மாதிரி ஒரு நீட்டத்தில் வச்சு மேலே இந்தமாரி எடுத்து விட்ருலாம், ஓகேங்களா. இந்தமாரி எடுத்து விட்றதுல நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குண்டிசு குத்துறதுக்கு, அதாவது நம்ம ஒரு 10 டிபிள் கட்டுறோம்னா குண்டிசு குத்துறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி நம்ம போட்டுக்கிறோம், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு நம்ம சீவிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் நம்ம சீவிட்டு இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீவிப்போம். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த கூட இந்த பெல்லைக்கான ஆள் நினச்சிக்கலாம். நான் எப்போ ஃபியூச்சரில் வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்இடி சம்மந்தமான வீடியோக்கள் தான் வர இருக்கிறது, ஓகேவா. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோக்கெல்லாம், எந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன சொல்கிறான்னு புரியாது, உங்களை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, அந்த ஒயரை நம்ம சிலீவை நீக்கியாச்சு. இப்போ ஸ்லீவை நீக்கியாச்சு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 2 ஒயரை நம்ம ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம். இந்தமாரி நீங்கள் ஒரு ஒயரில் ஜாயிண்ட் அடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்சுலேஷன் டேப் போட்டு வச்சுக்கோங்க. இன்சுலேஷன் டேப் எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாதுகாப்பு தான் இன்சுலேஷன் டேப், ஓகேங்களா. நல்லா டைட்டாக லூஸ் கண்டக்ட் இல்லாதவரை முறுக்கிக்கோங்க. ஏன் லூஸ் கண்டக்ட் இல்லாதவரை முறுக்க சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல கட்டுறோம் அப்படின்னு டக்குனு பிளிங்காக எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்லா இருக்காது, ஓகேங்களா. இதில் இப்போ இந்தமாரி நல்லா டைட்டாக முறுக்கின பிறகு இந்தமாதிரி நல்லா டைட்டாக முறுக்கிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்சுலேஷன் டேப் பார்த்தீங்களா, இன்சுலேஷன் டேப் கூட நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. இந்தமாரி நல்லா டைட்டாக நீங்கள் இன்சுலேஷன் டேப்பை சுற்றிக்கோங்க, நல்லா சுற்றிட்டு பிச்சுக்கோங்க. பிச்சுட்டு நல்லா ஒரு ஃபினிஷிங்கான ஒர்க்கு மாரி நல்லா அழகாக பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்சுலேஷன் டேப் போட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஒயர் பார்த்திங்கன்னா அதையும் நம்ம நல்லா டைட்டாக முடிக்கிட்டு அதில் இன்சுலேஷன் டேப் போட்டிக்கலாம். இன்சுலேஷன் டேப்பை ஒட்டுறதுக்கு அப்புறம் நீங்கள் ஒட்டுறப்ப என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா டைட்டாக வச்சு சுற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இறுக்கமாக இருக்கும் டேப்பு சுற்றுறப்ப, ஓகேங்களா. நல்லா இந்த மாதிரி முறுக்கிட்ட பிறகு இது எடுத்துக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. டேக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் ஒர்க்கு, ஓகேங்களா. இப்போ இந்தமாரி நல்லா மடக்கி இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சைடு ஒயரை வந்து இந்த சைடு கீழே பார்த்த மாரியும், இன்னொரு சைடு ஒயரை உயர்ந்து மேலே பார்த்த மாரி நீங்கள் வச்சு டேக் போட்டுக்கோங்க. டேக் ஏன் போகிற சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறப்ப ஒரு ஃபினிஷிங்கான ஒர்க்காக இருக்கும், அதனால் நீங்கள் டேக் போட்டு வச்சுக்கோங்க. இந்தமாரி மடக்கி வச்சுட்டு ஃபுல்லாக டேக் இந்தமாரி டேக் ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. டேக்கை இந்தமாரி நீங்கள் ஒரு சுற்று சுற்றிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும். இந்தமாரி சுற்று சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இறுக்கி விட்ருக்கேன், அவ்வளோதான், ஓகேங்களா. இதே போல் நீங்கள் என்ன பண்ணால் இதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த ஒயரை மடக்கி நீங்கள் போட்டுக்கோங்க. இது நான் இதை இப்போ ஃபினிஷிங்காக இருக்கிறது கட் பண்ணிடுவேன் நான், ஓகேங்களா. இது எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம், ஓகே. இதுக்கு இந்தமாரி வச்சுட்டு கேபிள் டை ஒரு சுற்று சுற்றி, அதாவது டேகை ஒரு சுற்றி சுற்றி என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இந்தமாரி பண்ணுறதுலாம் உங்களுக்கு என்ன பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் எடுக்காமல் ஒரு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம இந்தமாரி டேக் யூஸ் பண்ணிக்கிறோம், ஓகே. இந்தமாரி வச்சுட்ட பிறகு இந்த ஒயரை நம்ம எப்படி மேலே ஏற்றுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சென்டரில் பார்த்திங்க அந்த ஒரு ரெண்டு ஜாயின் அடித்த சென்டரில் ஒரு டேக் போட்டுக்கோங்க. அடுத்து அப்படி மேலே ஏற்று நீங்கள் டேக் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா சின்ன ஒன்று டேக் தான் வச்சுருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த சுற்றுக்கு வராது,
பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும். அப்புறம் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஏன்னா அப்படி சுற்றுறப்ப உங்களுக்கு டேக் பத்தாது. அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு டேக் எடுத்து அதில் லாக் வச்சுக்கிறேன். இந்த ரெண்டு டேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதில் இன்னொரு கார்டில் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஒரு டேக்கோட எண்டை நீங்கள் உள்ளே வச்சிங்க அப்படின்னா அதில் உள்ளே போய் லாக் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு போடுறப்ப பார்த்தீங்கன்னா டைட் ஆயிரும். ஓகேங்களா, அந்தமாரி இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தையும் ஜாயின் அடித்த டேக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து இந்தமாரி நடுவில் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரெண்டு எண்டு எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ரெண்டு கார்னரில் தான் இருக்கணும் பார்த்தீங்கன்னா. அதை வைக்கிற மாரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளை பார்த்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகேங்களா, இந்தமாரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, மேலேயும் நம்ம முடிச்சுக்கலாம். மேலேயும் அதே போல் ரெண்டு இதை சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேக்கையும் யூஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் மேலேயும் நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவு எல்லாம் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த தலைப்புலேயும் பார்த்தீங்கன்னா டேக் போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம எப்படி சுவிட்ச் போல் கனெக்ஷன் பண்ணி எரியுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம சுவிட்ச் போல் நம்ம கனெக்ஷன் பண்ணிவிட்டு பார்ப்போம். உங்கள் இந்த ரெண்டு ஒயர் நீங்கள் சொருகிக்கோங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சொருவுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சொருகி பாருங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கீழே உள்ள லைக் பண்ணுற லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிக்சல் பவர் மீடியா சேனலுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே இந்த பெல்லைக்கான ஆன் வச்சுங்கன்னா நான் எப்போ வீடியோ போடணும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே.